இப்போ நாம் சிங்கிள் இலாஸ்டிக் மிஷினோட பார்ட்ஸையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீடில் பார். இந்த நீடில் மாட்டிருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் நீடில் பார். ஒரு லாங் ராடு ஒன்று இருக்கும், கீழே மேலே போயிட்டு வந்து இல்லைங்களா, அப் அண்ட் டவுன் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னென்னா நீடில் பார். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட். இந்த இதை பார்த்து இல்லைங்களா, இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் கார்டு. இந்த ப்ரெஷர் ஃபுட்டை அட்டாச் பண்ணிப்பாங்க, இதுக்கு பேர் ஃபிங்கர் கார்டு. நெக்ஸ்ட்டு நீடில் பிளேட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் நீடில் பிளேட். ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இதுதான் நீடில் பிளேட். நெக்ஸ்ட்டு ஸ்லைடு கவர், இது தள்ளுற மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்கோட பேர் என்னென்னா ஸ்லைடு கவர். நெக்ஸ்ட்டு டென்ஷன் செட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் நீடில் த்ரெட் டென்ஷன் செட். நெக்ஸ்ட்டு இதனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடில் த்ரெட் டேக்அப் லிவர். இது பாருங்கள் ஹேண்ட் வீல் சுத்தம் போது மேலே எங்கேயும் போயிருது இல்லைங்களா, ஸோ இதனால் அதுக்கு பேர் என்னென்னா நீடில் த்ரெட் டேக்அப் லிவர். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர் ரெகுலேட்டர். இந்த ப்ரெஷர் ஃபுட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நல்லா ப்ரெஸ் கவர் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர் ரெகுலேட்டர். இதை நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் ப்ரெஷர் ஃபுட் ப்ரெஷர் ரெகுலேட்டர். நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் ஹேண்ட் லிஃப்டர். ப்ரெஷர் ஃபுட்டை நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்காக கை மூலிமா நம்ம இதை லிஃப்ட் பண்ணங்காடி இதுக்கு பேர் ஹேண்ட் லிஃப்டர். நெக்ஸ்ட்டு ஆயில் சைட் விண்டோ. இந்த விண்டோவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷின் ஃபுல்லாக ஆயில் சப்ளை ஆகுதா இல்லையான்னு தெரிவிக்கு. இந்த விண்டோ தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆயில் சப்ளைஸ் இந்த மெஷினில் ஃபுல்லாக ஆகுதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் ஆயில் சைட் விண்டோ. நெக்ஸ்ட்டு ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். இந்த டயல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதனோட நேம் என்னென்னா ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். அதாவது குத்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட நேம் ஸ்டிச் லென்த் ரெகுலேட்டர். நெக்ஸ்ட்டு பேக் டேக்கிங் லிவர். இதனுடைய பேர் என்னென்னா பேக் டேக்கிங் லிவர், அதாவது லோக்கலில் டானிங் லிவர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் வீல். நம்ம வீலில் சுற்றுறோம் இல்லைங்களா லிவர்ஸில், அது வந்து இந்த இந்த ஏரியாவுக்கு பேர் ஹேண்ட் வீல். நெக்ஸ்ட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த இந்த மெஷினுக்கு பவர் கொடுக்குறது இந்த சுவிட்ச் தான். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்ச். பாபின் பைண்டர். பாபினில் த்ரெட்டு நம்ம வைண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது எதுலனா இந்த இது தான். இதில் பாபினை மாட்டி த்ரெட்டை போட்டு இது பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் பாபின் பைண்டர். நெக்ஸ்ட்டு இது பேர் த்ரெட் ஸ்டாண்ட், அல்லது லோக்கலில் கோம் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. இது பேர் என்னென்னா த்ரெட் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு நீ லிஃப்டர். இது பார்த்தீங்கன்னா டேபிள் கடையில் அட்டாச் பண்ணிப்பாங்க, ஆயில் டேங்கோட அட்டாச் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் நீ லிஃப்டர். ஏன்னா லோக்கலில் தொடர்ந்து சொல்லுவாங்க, நம்ம முட்டிங்கால் இருக்கு இல்லைங்களா, அது மூலிமா நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த இருக்கு இல்லைங்களா இந்த ஒயிட் கலர், இதுக்கு பேர் ஹெட் ரெஸ்ட். இந்த இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷினை நாம் இப்படி ரெஸ்ட்டாக வைக்கலாம். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஹெட் ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு ஆயில் பம்ப். இந்த மிஷினுக்கு எங்கெங்கெல்லாம் ஆயில் சப்ளை பண்ணணுமோ அதை சக் பண்ணி கொடுக்குறது இந்த ஆயில் பம்பு தான். ஆயில் டேங்கிலிருந்து ஆயில் டேங்கிலிருந்து ஆயிலை சக் பண்ணி கொடுக்குறது இந்த இதுதான். இதுக்கு பேர் தான் ஆயில் பம்ப். நெக்ஸ்ட்டு இதனுடைய நேம் என்னென்னா ஹூக் செட்டில். இதனுடைய நேம் என்னங்க ஹூக் செட்டில். நம்ம பாபின் இருக்கு இல்லைங்களா பாபின் கேஸோட, அந்த பாபின் கேஸை நம்ம இது தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய பேர் ஹூக் செட்டில். நெக்ஸ்ட்டு இதனுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல் ஸ்க்ரூ. ஹூக் செட்டுக்கு ரொம்ப ஆயில் ஜாஸ்தியாகவோ அல்லது ரொம்ப கம்மியாகவோ போகாமல் மீடியமாக போகிறதுக்கு இந்த ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் ஆயில் கண்ட்ரோல் ஸ்க்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய நேம் என்ன பார்த்தீங்கன்னா பெடல். இதனோட பேர் பெடல்.